இந்தோனேஷியாவில் மீள் குடியேற்றத்தை வலியுறுத்தி ஈழ உறவுகள் கடிதம் கொடுத்துள்ளனர். அந்த கடிதத்தில் கூறப்பட்டுள்ளதாவது, அன்பான புலம்பெயர் உறவுகளுக்கு, இலங்கை தமிழ் அகதிகளாகிய நாங்கள் எமது அன்பான புலம்பெயர் உறவுகளிடம் அறிய தருவது யாதெனில், நாங்கள் இந்தோனேஷியாவில் 2009 தொடக்கம் முதல் இன்று வரை அகதிகளாக வாழ்ந்து வருகிறோம். 2009 தொடக்கம் முதல் 2014 இறுதி வரை UNHCR-ஆல் எமக்கு மீள்குடியேற்றம் வழங்கப்பட்டு வந்த நிலையில், 2014 பின்பு UNHCR தனது மீள்குடியேற்ற பட்டியலில் இருந்து இலங்கை அகதிகளுக்கான மீள்குடியேற்றத்தை நீக்கிவிட்டார்கள். 2014 தொடக்கம் முதல் 2021 இன்று வரை எங்கள் அகதிகளில் ஒருவராவது மீள்குடியேற்றம் பெறுவது என்பது பெரும் கேள்விக்குள்ளாகி உள்ளது. இதை நாங்கள் பலமுறை UNHCR அதிகாரிகளிடம் கேட்டபோது அவர்கள் எமக்கு அளித்த பதிலாவது, மீள்குடியேற்ற நாடுகள் எதுவும் இலங்கை அகதிகளை மீள்குடியேற்ற முன்வர விரும்பாத காரணத்தால் இந்தோனேஷிய UNHCR அதற்கு வாய்ப்பு அளிக்கவில்லை என்று பதிலளித்தாரே தவிர, இதற்கான எந்தவித சட்ட ரீதியான அறிவித்தல்களை இன்று வரை வழங்கவில்லை. ஆனால் ஏனைய நாடுகளைச் சேர்ந்த அனைவருக்கும் மீள்குடியேற்றம் சீரான முறையில் நடைபெற்று வருகிறது. ஏனைய நாடுகளுக்கு மீள்குடியேற்றம் நடந்து வரும் பட்சத்தில் UNHCR-ஆல் அகதிகளாக தெரிவு செய்யப்பட்ட எமது மக்கள் மட்டும் மீள்குடியேற்றத்திலிருந்து புறக்கணிக்கப்பட்டு வருகின்றனர். தொடர்ந்து இந்நிலை நீடிக்குமாயின் எம் மக்களின் எதிர்கால வாழ்க்கை கேள்விக்குறியாவதோடு அவர்களின் மனநிலை பாதிப்படையும். இந்நிலையை முடிவுக்கு கொண்டு வர மீள்குடியேற்ற பட்டியலில் எமது நாட்டை மீண்டும் இணைத்துக் கொள்ளும்படியும் ஏனைய நாடுகளைப் போன்று எமக்கான உரிமைகளை பெற்றுத் தருமாறும் UNHCR-க்கு எதிராக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை இந்தோனேஷியாவில் மொடான் நகரத்தில் கடந்த திங்கட்கிழமை 8/11/2021 முதல் எமது மக்களால் முன்னெடுத்து செய்யப்படும் நிலையில், UNHCR எந்த ஒரு முடிவையும் இன்று வரை வழங்காததை நினைத்து பெரும் அதிருப்தியாக உள்ளது. இதைத் தொடர்ந்து எமது மக்களிடையே கலந்து ஆலோசித்த போது, எமது இருப்பை உறுதி செய்யும்படி புலம்பெயர் தேசங்களில் உள்ள எமது உறவுகளின் மூலம் அவர்கள் வாழும் நாடில் உள்ள அரசாங்கங்களுக்கோ இல்லாவிடில் அகதிகள் தொடர்பான செயற்பாடுகளில் ஈடுபடும் நிறுவனங்களுக்கு இந்தோனேஷியாவில் இலங்கை அகதிகள் வாழ்ந்து வருகிறார்கள், அவர்களையும் உங்களுடைய மீள்குடியேற்ற திட்டத்தில் இணைக்குமாறு அறிவுறுத்தும்படியும், மற்றும் தங்களால் முடிந்தவர்களை ஃபென்சர் முறை மூலம் இங்குள்ள தமிழகதிகளை மீள்குடியேற்ற முன்வரும்படி மிக தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோம். எமது எதிர்காலம் உங்கள் கையில். இப்படிக்கு இலங்கை அகதிகள் இந்தோனேஷியா என்று உருக்கமாக கூறப்பட்டுள்ளது. உலக தமிழ் உறவுகள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த அறவழி போராட்டத்திற்கு துணை நிற்போம்.